ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தானே பாக்குறீங்க? பார்த்தாலே தெரியுதா, அசோகா ஹல்வா தான் பண்ண போறோம். ஆனா நம்ம இதுல எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போறது கிடையாது, சர்க்கரையும் ஆட் பண்ண போறது கிடையாது. ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் ஃபுட் கலருக்கு பதிலா பீட்ரூட் தான் வந்து ஆட் பண்ண போறேன். அந்த அந்த கலரே வந்து பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சமா பீட்ரூட்டோடைய குவான்டிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலரே போதுமானதா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வெல்லம் தான் சேர்க்க போறோம், நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்க போறது இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம், அதுவும் பாசிப்பருப்பு கலந்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா அவங்களுடைய குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப கிச்சனுக்குள்ள போலாம், எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்பு ஒரு முக்கா கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன் பாருங்க. இதை வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போறது கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ பீட்ரூட் வந்து நம்ம போடும்போது நம்ம நார்மலாகவே அந்த ரெட் கலர் வந்துடும். ஸோ அதனால நான் இதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குக்கர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை இதுக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு மூணு விசில் நம்ம நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட இதை நல்லா மசிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி அசோகா ஹல்வா செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த பீட்ரூட்டை மசிச்சுட்டு நம்ம வந்து இந்த பருப்போட கலந்துடலாம். ஸோ பாருங்க, இதை நான் மசிச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, அந்த பீட்ரூட்டையும் நம்ம பருப்பையும் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்ப வந்து ஒரு கடாயில வந்து கொஞ்சமா நெய் விட்டுட்டு நம்ம கோதுமை மாவு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை ஆட் பண்ணிட்டு அப்படியே வெல்லம் சேர்க்க வேண்டியதுதான். ஸோ இப்ப வந்து நல்லா கடாய் சூடாயிட்டு இருக்கு. இப்ப நான் கொஞ்சமா எண்ணெய் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய் தான் சேர்க்கணும்னு கிடையாது, இதுல வந்து நீங்க வாசனையே இல்லாத எண்ணெய் கூட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்ப இதுல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்க்கிறேன். ஏன் கோதுமை மாவு சேர்க்கிறோம் அப்படின்னா, அப்பதான் நமக்கு அல்வா பதத்துக்கு கிண்டுறதுக்கு நல்லா வரும். அதனால நான் கோதுமை மாவு சேர்த்துறேன். இதனே நல்லா வந்து நெய்ல வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இத வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நம்ம அந்த பாசிப்பருப்பு இதை சேர்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த கோதுமை மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த பாசிப்பருப்பு கலவையை சேர்த்துட போறேன். இப்ப இதை நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா சிம்ல வச்சுட்டு கைவிடாம கிளறுங்க. நம்ம ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆன உடனே நம்ம வந்து இதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா நெய்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான அல்வா தான் இது. ஸோ நம்ம எந்த ஃபுட் கலரும் இதில் சேர்க்கல பாருங்க, பீட்ரூட் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம அதை வச்சே வந்து அழகாக இந்த கலரை வந்து நம்ம மேக்கப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு நம்ம முக்கா கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்ததுனால நான் ஒரு ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து நம்ம இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல், நீங்க வந்து வெள்ள சேர்க்கறதுக்கு பதிலாக வந்து நீங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெள்ளம் நல்லா கரையணும். நான் வடிகட்டல, ஏன்னா இதுல இது கசடு எதுவும் இல்லை, அதனால அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே கொஞ்சம் நீர்த்து போகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெய் போட்டு கிளறிக்கிட்டே இருந்தா நமக்கு சூப்பரான பதம் கிடைச்சிரும்.
இப்ப பாருங்க இது நல்லா வந்து நீர்த்து வருது பாருங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காம நல்லா கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு ஒட்டாம நல்லா அந்த ஹல்வா பதத்துக்கு வரும். ஆனா சிம்லயே வச்சுதான் நீங்க கிளறணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டுட்டு வருது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் சேர்க்க முடியுமோ இல்ல எண்ணெய் சேர்க்க முடியுமோ சேர்த்தீங்கன்னா அது நல்லா ஒட்டாம வரும். இது வந்து நல்லா இரும்பு சட்டிங்கிறதுனால நல்லா குடிக்குது அடியில. பட் நீங்க நான் ஸ்டிக்ல செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஈஸியா வரும் அத. சோ இப்ப வந்து ஃபைனலா வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்ததை சேர்த்துற போறோம். சோ நான் ஏலக்காவும் சேர்த்துட்டேன். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். ஏன்னா இதுலயும் நெய் இருக்கு பாத்தீங்கன்னா. சோ அதை நல்லா கிளறிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்துச்சு. அவ்வளவுதான் பாருங்க. ஒட்டாம இப்படி கடாயில வந்தாலே போதும். சோ பாருங்க நம்மளுடைய ஹெல்த்தியான, நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்காத ஒரு ஹெல்த்தியான பாசி பருப்புல செஞ்ச அசோகா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம இதுல சுகர் யூஸ் பண்ணல. சுகருக்கு பதிலா நம்ம வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபுட் கலருக்கு பதிலா நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ எல்லாமே கலந்த கலவையா இருக்கிறதுனால சூப்பரா இருக்கும். சோ இதை வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்க நல்லா நெய் போட்டதுனால 1 வீக் வரைக்குமே நீங்க வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்ப வந்து நம்ம வேற கண்டெய்னருக்கு மாத்திட்டு நான் காமிக்கிறேன். சோ பாருங்க நம்மளுடைய சூப்பரான அசோகா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சோ நம்ம ஹெல்த்தியான மெத்தட்ல தான் செஞ்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.